New Hope TV, your encounter with God. நான் சொல்லுகிற இந்த காரியம் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2015 ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. இது மீண்டும் வேறு ஏதாவது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானால் இந்த சம்பவங்கள் நான் சொல்லும் காரியங்கள் பொருந்தாது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு 16ஆம் தேதி சன்செட் வரைக்கும் எலூல் மாதம் 1ஆம் தேதி, இந்த எலூல் மாதத்தில் யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உபவாசம், அட்லீஸ்ட் ஸ்கிப்பிங் ஒன் மீல் உபவாசம் இருந்து தங்களை ஆராய்ச்சி செய்வார்கள். சிறப்பாக எலூல் மாதத்தில் பாவ அறிக்கை செய்வார்கள். இந்த எலூல் மாதத்தில் பாவ அறிக்கை செய்வார்கள், ஏனென்றால் பாவத்தின் நிமித்தமாக பிசாசானவன் அவர்களை தாக்கினான். ஆகவே இந்த மாதத்தில் தினந்தோறும் அவர்கள் 27ஆம் சங்கீதத்தை வாசிப்பார்கள். ஆகஸ்ட் மாதம் முடிந்து செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சன்செட்டுக்கு பிறகு 14ஆம் தேதி சன்செட் வரைக்கும் உள்ளது திசிறி மாதம் 1ஆம் தேதி, அதுதான் ராஸ் ஹசனா பண்டிகை, எக்கால பண்டிகை. ஆகவே இந்த எக்கால பண்டிகை வரைக்கும், ஆகஸ்ட் மாதம் 13ஆம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்களும் யூதர்களை போன்று தினந்தோறும் கொஞ்சம் நேரம் எடுத்து பாவ அறிக்கை செய்து ஒரு முறையாவது 27ஆம் சங்கீதத்தை வாசிக்க வேண்டும். 27ஆம் சங்கீதத்தில் எதிரிகளை மேற்கொள்வதை பற்றி போட்டிருக்கும். அது உலக பிரகாதமாக உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகள் அல்ல, சிறப்பாய் உங்களுக்கு எதிர்த்து நின்று உங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் தடுத்து நிறுத்துகிற பிசாசை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சங்கீதத்தை 27ஆம் சங்கீதத்தை வாசித்து முடித்து பாவத்தை அறிக்கை செய்வார்கள். திசிறி மாதம் 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தேவன் இந்த நாட்களில் நீங்கள் அறிக்கை செய்த பாவத்தின் அடிப்படையில் ஒரு புத்தகத்தை திறந்து நீங்கள் எவ்வளவு பாவ அறிக்கை செய்து உங்களை எவ்வளவு ஆராய்ச்சி செய்து எவ்வளவு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள், வேதனை உண்டாக்கும் வழி உங்களில் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள் என்பதை தேவன் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதை ஒவ்வொருவரை குறித்தும் அவர் பார்ப்பார். பார்த்து அதற்கேற்ப செப்டம்பர் மாதத்தில் திசிறி மாதம் 1ஆம் தேதி எக்கால பண்டிகை அன்று ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு அபரிமிதமாக வழங்குவார். திடீரென்று எதிர்பாராமல் எங்கிருந்தோ பல இடங்களிலிருந்து உங்களுக்கு பலவித ஆசீர்வாதங்கள் வந்து சூழும். இது யூதர்கள் இஸ்ரவேல் நாட்டில் கையாளுகிற ஒரு காரியம். அந்த காரியத்தை உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் வி ஆர் த ஸ்டாக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல், நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருப்பதனாலே நாமும் இது ஒரு நல்ல காரியம்தான். தினந்தோறும் கொஞ்ச நேரம் நம்மை ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் கோபம் இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கையில் எரிச்சல் இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கையில் யார் விரோதியை யாரையாவது விரோதியாய் வைத்திருக்கிறோமா என்று ஆராய்ச்சி செய்து அறிக்கையிட்டு வாழ்க்கையை சுத்திகரிக்கும் ஒரு நாட்களாக இது இருக்கிறது. இதன் அடிப்படையில் ஆவிக்குரிய முன்னேற்றம் இருக்கும். இதன் அடிப்படையில் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு பெருகி வரும். கர்த்தர் இன்றைக்கு பிரசங்கிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட செய்தி த மேண்டில் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டி, வல்லமை அதிகாரம் இவற்றினுடைய சால்வை. இங்கே வந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் சொன்னார், எலியா எலிசாவுக்கு சால்வையை வழங்கினார். த வேர்ட் எலைஜா மீன்ஸ் எல் ஜா. எல் என்றால் தேவனை குறிக்கும், எலோஹிம், எல் சதாய், எல். அதைத்தான் அராபியத்தில் அல் என்பார்கள். இயல் என்றால் தேவன், யாவே அதுதான் ஜா. எலைஜா என்றால் யாவே இஸ் மை காட், ஜெகோவா இஸ் மை காட் என்ற அர்த்தம். எலைஷா, அதுக்கும் எல் தான் வருகிறது, இஎல் ஷா. எலைஷா
Elisha Sha and the Renda Varteke Ratchipu in the Artham. Agave Devan in Ratchipu in the Artham. Elia Yesu Christove Kuripadahum. Elisa Visuasikale Kuripadahum, Medukola Vendum. Ever Renduperim Kuritu, Rendu Rajakalin Putam, Renda Madigaratil, Sola Patrakarada. Devan Enna Velipad Kodutarandal. Parlogam Enna Sona Dendal. Elia Elisavukku salve koduthathu pola inda naatkalile asaadharanamaana aashirvaadathai salvayai Yesu Kristu thaagamulla ovvoruvarukkum kodukka irukkirar. That mantle is called mantle of authority and power. Authority endral enna, power endral enna, inda salva enna seiyum enbadai kurithu naan solla இருக்கிறேன். அதுதான் என்னுடைய முக்கிய செய்தி. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த சால்வையை பற்றி ஆண்டவரிடத்தில் கேட்டபொழுது, இது நான் அணிந்திருந்த பிரேயர் கிளாத், அந்த சால்வை. கெத்செமனே தோட்டத்தில் அதை என் தலையில் போட்டு நான் வியாகுலப்பட்டு ஜெபித்தேன். அந்த சால்வை 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ எதுவுமே சொல்லாமல் யாருமே அறியாமல் வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தொட்டாள். தொட்டவுடன் 12 ஆண்டுகளாய் அவளுக்கு இருந்த அந்த இரத்தப்போக்கு நொடிப்பொழுதில் நின்று போயிற்று. அதே சால்வை, எந்த சால்வையை அந்த பெண் தொட்டாளோ அதே சால்வையை தேவனால் மல்டிப்ளை பண்ண முடியும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் மல்டிப்ளை பண்ணவர் இந்த சால்வையை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு தர இருக்கிறார். அதற்கு what are the conditions? There are 5 conditions that we can learn from the life of Elijah and Elisha. I want to explain that. And the condition ல ரெண்டு பகுதியாய் நான் என்னுடைய பிரசங்கத்தை சொல்ல இருக்கிறேன். அந்த condition ல முதல் பகுதி பார்ப்பில் என்றால் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 19 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும். The call of எலைஷா, தேவன் எலைஷாவை அழைத்தார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும், எனக்கு பரலோகத்தின் அதிகாரம் வேண்டும், பரலோக ராஜ்யத்தை பூலோகத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் என்று தாகமாயிருந்து இந்த எலூல் மாதத்தில் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கும் சால்வை. முதலாவதாக இந்த சால்வைக்குரிய ப்ரிப்பரேஷன். கர்த்தருக்குள் அன்பார்களே, எலிசா வந்து ஏர் உழுது கொண்டிருக்கிறான். அவன் வந்து ஆபேல் மெகேலா என்ற ஊரைச் சேர்ந்தவன், சாப்பாத்தின் மகன். எலியா பரலோகத்திலிருந்து வந்த அப்பத்தையும் தண்ணீரையும் குடித்துவிட்டு 40 நாள் ஓரே மலைக்கு போகிறான். அங்கே தேவன் அவனுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார், யெகுவை ராஜாவாக்கும்படி சொல்கிறார். எலிசாவை அபிஷேகம் பண்ணும்படி அந்த இடத்திலே தேவன் சொல்கிறார். இது ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 19 அதிகாரம் 19 முதல் 21 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எலியா என்பவர் யாருன்னே எலிசாவுக்கு தெரியாது. இஸ் அ ஸ்ட்ரேஞ்சர். எலைஜா வாஸ் அ டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர் டு எலைசா. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தா முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம், நீ யாரியா, இப்படி சொல்கிறதுக்கு உனக்கு சொன்னது யார், நீ என்ன சொல்கிற, சின்ன காரியமாக சொல்கிற, வீட்டை விட்டுட்டு வயலை உள்றத விட்டுட்டு ஏரை காளையை கொன்று அதை நல்லா பீஸ் போட்டு ஏரை வச்சு அதை சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்பா அம்மா முத்தம் கொடுத்துட்டு என் கூட வா, இது யார் சொல்கிறது? எ ஸ்ட்ரேஞ்சர். எலிசாவுக்கு அறிமுகம் இல்லாத ஒருவர். தேவன் எலியாவுக்கு சொல்கிறார், 2 காரியத்தை சொல்கிறார். நீ போக வேண்டியது ஆபேல் மெகாலா ஊர், அந்த ஊருக்கு போகிறார். ஊருக்கு போனவுடனே எலியாவுக்கும் எலிசாவை பற்றி தெரியாது, ஆனால் தேவன் தான் சொன்னார் ஊர் எந்த ஊரில் இருக்காருன்னு சொன்னார். அடுத்தபடி அவங்க அப்பா பேர் சொன்னார், அவன் சாப்பாத்தின் குமாரன் அப்படின்னு சொன்னார். There are only 2 information about Elisha
to Elijah. The rendu information vechittu nee poi kandupidichu idu pannu. And the rendu information vandu Abel Megala ooruku vandu Saapathin magan yaar endru visaritha Elisavai kandupiditha poludhu avar yer uludhu kondirukkar. Andha velayile avarai devan alaikkar. இது ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 19 அதிகாரம் 19 முதல் 21 வரைக்கும் சொல்லப்பட்டது. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர மூட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் சால்வையை பெற்றுக்கொள்வதற்கான ஃபஸ்ட் கண்டிஷன் என்னவென்றால், யூ ஹவ் டு இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ். நீங்கள் நம்பி இருக்கிற காரியம், உங்கள் வாழ்க்கைக்கு நம்பி இருக்கிற காரியத்தை அப்படியே ஒப்பு கொடுத்து விட வேண்டும். எலிசா நம்பி இருந்தது அவனுடைய ஏர், அவனுடைய காளை மாடுகள். அழைப்பு வந்தவுடன் அப்பொழுதும் ஒரு சால்வை போடுகிறான் எலியா. அந்த நேரத்தில் ஒரு சால்வை ஆரம்பத்தில் போட்டுவிட்டு தான் சொல்கிறார். தட் இஸ் த காலிங், தட்ஸ் த இனிஷியல் அப்பாயின்மெண்ட். அழைப்பின் சால்வை, இது அழைப்பின் சால்வை, த மேண்டல் ஆஃப் காலிங். அந்த அழைப்பின் சால்வை வந்தவுடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் அதையெல்லாம் கொழுதிட்டார், ரிசோர்ஸஸை வைக்கலை. சீசர்களை பார்த்து இயேசுகிறது சொன்னார், உங்களை மனிதரை பிடிக்கிறவராக்குறேன் என்று சொன்ன உடனே அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா, அந்த வலையெல்லாம் தூக்கி லாஃப்டில் போட்டாங்க. என்றைக்காவது ஒரு நாள் இவர் நம்மளை கை விட்டுருவார் அல்லது செத்து போயிடுவார். அப்போ நம்ம என்ன செய்கிறது, அவர்கள் வலைகளை எரிக்கவில்லை. தேவர் டிபெண்டிங் அப்பான் எ லெஃப்ட் ஓவர் நெட், ஒரு வலையை வைத்து விட்டிருந்தார்கள். அதனால தான் ஒரு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து மரித்த சமயத்தில் மீன்பிடிக்க போவோம் வாருங்கள்னு எல்லாரும் தங்கள் வலையை லாப்டிலிருந்து எடுத்துகிட்டு 7 பேர் புறப்பட்டுட்டாங்க. ஸோ இட் வாஸ் அ பார்ஷியல் கமிட்மெண்ட். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் என் குரலில் என் மூலம் உங்களுக்கு சொல்வது, அந்த 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்ரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டது போல அதே சால்வையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அந்த சால்வையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் மற்ற எதையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் காணப்படுகிற சால்வையை அந்த ஸ்திரீ தொட்டால் உங்களுக்கு தேவன் கொடுக்க இருப்பது காணப்படாத சால்வை. யூ ரிசீவ் இட் பை ஃபெய்த். முதலாவது, ஆண்டவரே இந்த நாட்களில் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன், எலுல் மாதத்தில் நான் ஆயத்தப்படுத்துகிறேன். அந்த ராசாசனா பண்டிகை, எக்கால பண்டிகை அன்றைக்கு புத்தகத்தை திறந்து எங்கள் பாஸ்டர் சொன்ன மாதிரி எனக்கு அந்த சால்வே தாங்கப்பா. கர்த்தருக்குள்ள அன்பானுள்ள இறையியலில் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா, அவன் வேலை என்ன தெரியுமா, அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். பெரிய அசைன்மெண்ட்டில் நான் உழுதுகிட்டு இருந்தேன், அவன் பெரிய ரிச் மேனாக இருக்கணும். 12 ஏறு போட்டு ஒரு நிலத்தை உழுகிறவர்கள் என்றால் எலிசாவுடைய ஃபேமிலி கொஞ்சம் பணக்கார செல்வந்த குடும்பம். ஆனால் எலியாவை நம்பி சால்வையை போட்டவுடனே ஊழியத்துக்கு வந்தார். ஊழியத்துக்கு வந்தவுடனே என்ன மினிஸ்ட்ரி அவருக்கு, என்ன மினிஸ்ட்ரி பண்ணார் எலிசா? எலியா சாப்பிட்டுட்டு கையை நீட்டினார்னா கை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றுற மினிஸ்ட்ரி. இது என்ன மினிஸ்ட்ரி? நானா யோ என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டு நீ பாட்டில் அர்ப்பணம் செய்துட்டு போகிற, எனக்கு வேலை கொடுத்துருக்கிறது சாப்பிட்டதுக்கு கை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றுறது, இதுக்கு தானே என்னைய சார்வை போட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிப்பேன். பட் ஹி வாஸ் வெரி வெரி பேஷண்ட். வென் யூ வாண்ட் டு ரிசீவ் தட் மேண்டில் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் பவர், யூ ஷுட் பி வில்லிங் டு டூ எனி ஒர்க் ஃபார் த லார்ட் வித்தவுட் கிரம்பிளிங். வென் யூ ஆர் கன்ஃபர்ம்ட், வென் யூ கெட் யுவர் செல்ஃப் கன்ஃபர்ம்ட், திஸ் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் மீ.
அந்த ஊழியத்தில் சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் அப்படின்னு கிடையாது. சேர தொடக்கிற ஊழியம் அதுனா அதுதான் ஊழியம் தான், அது ஆண்டவருக்கு செய்கிறது. மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணுறவருக்கு எவ்வளோ மார்க் போடுறது அப்படி தான் ஆண்டவர் போடுவார். இது ஒன்றும் இல்லைன்னு நம்ம மனிதர்களுடைய ரீதியில் தான் தராதரத்தை நம்ம பிரிக்கிறோம். தேவன் வந்து உண்மையைத்தான் பார்க்கிறார். ஜென்னி பிளாசா நாட்களில் காலையிலேயே ஆலயத்துக்கு போவோம், நான் என் மனைவியும் ஒரு துணி எடுத்துக்கொண்டு எல்லா சேரையும் துடைப்போம், துடைத்து போடுவோம். ஆரம்ப காலத்தில் என்ன துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் போடக்கூடாதா அல்லது யாரையாவது கூடக்கூடாதா? நோ, ஆண்டவருக்கு நம்ம தான் செய்யணும் அப்படின்னு ஒரு மணி நேரம் சேரை தொடச்சி சரி பண்ணி எல்லாம் இது பண்ணுவோம். தட் வாஸ் த மினிஸ்ட்ரி, வி ஆர் டூயிங் இட் ஹாப்பிலி. ஆகவே இங்கே பார்ப்பீர்கள் என்றால் இறையியலிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, எத்தனை வருஷம் ஐயா எலியாவுக்கு கையில் தண்ணி ஊற்றிட்டு இருந்தார் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க 6 வருடம் தண்ணி ஊற்றி கொண்டு இருந்தார். வேதத்தில் எப்படி 6 வருடம் இருக்கிறது என்று ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், 6 ராஜாக்களின் நாட்களிலே எலியா வேலை செய்தார். ஆகாப் ராஜா, அகசியா ராஜா, ஜெகோராம், ஜெகு, இன்னொரு ராஜா, ஆக அந்த 6 ராஜாக்கள் வேலை பார்த்த பணியில் இருந்த காலம் 6 இயர்ஸ். ஸோ ஃப்ரம் த கால் ஆஃப் எலைஷா தேர் வாஸ் 6 இயர்ஸ், 6 வருஷம் எலிசாவினுடைய ஊழியம் என்ன, தண்ணி ஊற்றுறது. 6 வருஷம் பைபிள் இல்லை, இந்த ராஜாக்களின் நாட்களிலே எலியா ஊழியம் செய்ததுனாலே. அது எந்த ராஜாவின் காலத்திலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றதை கணக்கு பண்ணி இறையியலின் கணக்கு 6 இயர்ஸ். அதுக்கப்புறம் அந்த சால்வையை பெற்று எலிசா ஊழியம் செய்த ஆண்டுகள் 60. எலியா செய்த அற்புதங்கள் 8, மேஜர் அற்புதங்கள் 8. ரெக்கார்டட் மேஜர் மிரக்கிள்ஸ் ஆஃப் எலைஜா இஸ் 8. எலிசா செய்த அற்புதங்கள் 16, மேஜர் அற்புதங்கள் 16. டேக்ஸ் பைபிளில் இது போடப்பட்டிருக்கிறது. 8:16, ரெட்டிப்பான ஆவியை பெற்றார். கர்த்தருக்குள் அன்பார்களே, எலிசா ரெட்டிப்பான ஆவியை வேணுமென்று கேட்டார், பெற்றுக்கொண்டார். அதனாலே ரெட்டிப்பான அற்புதங்களை செய்தார். ஆனால் உங்களுக்கு கிடைக்கப் போகிற சால்வை எப்படிப்பட்ட சால்வை? யாருடைய சால்வை? இயேசு கிறிஸ்துவின் சால்வை. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் நூலை தொட்டாலே போதும், அவ்வளோ வல்லமை. அதை உங்களுக்கு தேவன் தரப்போகிறார். இட் இஸ் நாட் மை ஐடியா, இட் இஸ் நாட் மை தாட், ஐ எம் டெல்லிங் பிஃபோர் காட். இங்கே வந்து ஆண்டவரே இந்த சால்வையை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லையே அப்படி நான் கேட்ட பொழுது, ஐ ஹேட் திஸ் வாய்ஸ். ஜீசஸ் செட், திஸ் இஸ் மை ஷால், திஸ் ஷால் இட் வாஸ் டச்ட் பை த உமன் வித் அன் இஷ்யூ ஆஃப் பிளட் ஃபார் 12 இயர்ஸ் என்று தேவன் எனக்கு இந்த சோஃபாவில் உட்கார்ந்திருக்கும் பொழுது சொன்னார். இந்த சால்வையை பெற்றுக்கொள்கிறதுனாலே முதல்ல உங்களுக்கு பிளெஸ்ஸிங், யூ வில் கெட் த ஹீலிங், யூ வில் கெட் த ப்ராஸ்பரிட்டி. இந்த சால்வை இயேசுவின் ரத்தத்தின் மகிமை நிறைந்த சால்வை.